எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பெரிய தங்கச் சுரங்கமே தங்கமயில் ஜுவல்லரிட்டு இருக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து அதனுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் கூட நம்ம ஒரு 1 லட்சம் ரூபா அப்படின்றது போன வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி போட்டிருந்தோம்னா கூட இப்போ அது வந்து ஒரு 2.5 லட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்போ இந்த ஷேர்னுடைய விலை இன்னும் எவ்வளவு தூரம் தான் ஏறும்? இந்த இடத்துலயே கரெக்டாக ஒரு 1400 ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு பாயாசம் போடுவாங்களா, அல்லது இது எப்போ தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதாவது ஏதாவது ஒரு அனலிஸ்ட் வந்து, ஒரு உதாரணத்துக்கு ஜேபி மார்கன் அல்லது ஜெஃப்ரீஸ், ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து இந்த தங்கமயில் ஜுவல்லரியினுடைய விலை வந்து அதனுடைய ஏர்னிங்ஸை ஜஸ்டிஃபை பண்ணல, ஓவர் வேல்யூடா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும். அப்படி ஒரு சொல்லடிப்பட்டால் இந்த தங்கமயில் ஜுவல்லரியினுடைய விலை கொஞ்சம் நிக்கலாம் அல்லது இறங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நல்லா பாத்தீங்கன்னாக்கா, தங்கமயில் ஜுவல்லரியினுடைய ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது அதனுடைய கடன் எவ்வளவு இருக்கு, அவங்க வாங்கி வச்சிருக்கிற கடன் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 568 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 568 கோடிக்கு அவங்க எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அவங்க 40 கோடி 80 கோடி அப்படின்ற மாதிரி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வாங்கின கடனை முதல்ல அடைக்கணும் அப்படின்னாவே அவங்க இன்னும் வந்து எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷமாவது அவங்க சம்பாரிச்சா தான் வாங்கின கடனையாவது கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் வாங்கின கடனை கட்டக்கூடிய மிக தகுதியான ஷேர் தான் இது ஷேர். ஏன் அப்படின்னாக்கா, 2012 பார்த்தோம்னா அவங்களுடைய சேல்ஸ் 1100 கோடி அப்படின்றது இப்போ 3000 கோடியாக மாறியிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து குவார்ட்டர்லி அனாலிசிஸில் சமீபத்தில் எடுத்து பார்த்தோம்னா கூட 2020 கோவிட் சமயத்தில் வித்த 126 கோடியை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 960 கோடி அப்படின்றது அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, ஃபண்டமெண்டலாவே ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. நீங்க எந்த ஷேர் வேணாலும் எடுத்து பாருங்க. அட, தங்கத்தை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆயில் கம்பெனி எடுத்து பார்த்தா கூட அவங்க கடந்திருக்கான் 75 ரூபா ரேஞ்சில இருந்து இப்ப 100 ரூபா ஆல்மோஸ்ட் வந்திருக்கான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அதே மாதிரி பிரமல் ஃபார்மான்னு ஒண்ணு, அது வந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏறினதை சரித்திரமே இல்லை. அவன் 200 ரூபாயிலிருந்து நேரம் போய் நீட்டி படுத்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 50 ரூபா. இந்த 50 ரூபாயிலிருந்து கூட இவன் என்ன பண்ணிருக்கான், 105 ரூபா ஆல்மோஸ்ட் இவனு டபுள் பண்ணிருக்கான். அதே மாதிரி நீங்க எந்த ஷேர் வேணாலும் எடுத்து பார்க்கலாம், நாட்கோ ஃபார்மான்னு ஒரு ஷேர், அவன் மேல 1200 ரூபா ரேஞ்சில இருந்து நேரம் போய் நீட்டிப்படுத்த இடம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 500 ரூபா. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஷேர் நல்ல சீப்பான ரேட்ல கிடைச்சு மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த தங்கமயில் வந்து அதே மாதிரி தான். இந்த தங்கமயில எவ்வளவோ அருமையான பணத்தை வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு முதலீட்டாளர்களுக்கு. கிட்டத்தட்ட அவனுடைய வரலாறு 2010 நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா 45 ரூபா சமயத்துக்கு வந்த இந்த ஷேரு இப்ப 1300 ரூபா இருக்கான். மிக அருமையா லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட் இப்ப ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கு அப்படின்றதுனால எல்லா கம்பெனிலுமே மோஸ்ட் ஆஃப் த பிரைஸ் ஏறிட்டே இருக்கு. மேபி டெக்னிக்கலி பார்க்கும்பொழுது வேணா ஒரு 1300 to 1400 ரேஞ்சில் இந்த தங்கமயில் அப்படின்ற கம்பெனிக்கு பாயாசம் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். மற்றபடி எந்த வித ஒரு அனலிஸ்டோ அல்லது ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் பொழுது தான் இதுக்கு ஃபண்டமெண்டலி பாயாசம் வரும். மற்றபடி டெக்னிக்கலாக மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆகிற ஜோன் அப்படின்றது என் கண்ணுக்கு தெரியுது. நண்பர் ஒருத்தர் வந்து நேற்று அவங்க வீட்டம்மாக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே ஹாப்பி, அவருடைய மனைவி ஹாப்பி, அவருடைய குழந்தையும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஒன்று விட்டுட்டார், அந்த கடைக்காரருக்கும் ஹாப்பியாக தான் இருந்திருப்பார் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினங்காட்டி. ஆனால் அதில் பாருங்கள், கோல்டு வாங்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20% பக்கம் சேதாரம், அது போக கவர்மெண்ட் டேக்ஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 31,000 ரூபா வேஸ்ட்டாக போகுதுங்க. அதை கம்முன்னு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருந்தா, ஒரு உதாரணத்துக்கு இந்த கோல்டு வாங்குறதுக்கு பொதுவாக தங்கமயில் ஜுவல்லரியில் கூட நம்ம போய் என்ன பண்ணியிருக்கலாம், மிக அழகாக போட்டு வச்சுருந்தோம்னாக்க வெறும் அப்படியே பணம் ஆல்மோஸ்ட் டபுள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. உண்மை என்ன தெரியுங்களாங்க, நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு இல்லை. நம்ம வந்து லேண்டு கோல்டுன்னு எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சாலும் சரி, ஷேர் மார்க்கெட் வாங்கி வச்சாலும் சரி, அது நம்மளுக்கு இல்லை. நம்ம உழைச்சு ஓடாதான் தேஞ்சு போக போகிறோம். கடைசியில் நம்ம வந்து சொத்தை வந்து நம்மளுடைய வாரிசுகளுக்கு கொடுத்து விட்டு தான் போக போகிறோம். இப்படி கூட யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு பவுன் வந்து 50,000 ரூபாய்க்கு விற்கிது, நீங்கள் அதுக்கு இப்போ 23% வந்து அதுக்கு வேஸ்ட்டாக போகுது, ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? சரி, இப்படி எடுத்துக்குவோம், ஒரு பவுன் திடீர்னு வந்து இன்னொரு 5 வருஷத்தில் 1 லட்சமாக மாறிடுதுன்னு வச்சுக்குவோம். அப்பவும் நீங்கள் வந்து 23% அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸில், மியூச்சுவல் ஃபண்டில்ன்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சம்பாரித்து வந்தது, ஒரு நீங்கள் சேர்த்து வச்சது, மறுபடியும் அவங்களுக்கு நகையாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளோ அவங்க விருப்பப்பட்டிப்படி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு இப்போயே கொடுத்துட்டோம்னா அந்த சேதாரமாவது கம்மியாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களாங்க, நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா டியூட்டி தான் பார்த்தாகணும்.
அவங்களுக்கு வேணுங்கிறதையும் வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம கம்முன்னு பேசாமல் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து தான் இந்த ஸ்டாக்ல எஸ்ஐபி முறையில் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிக்கவே முடியுமே ஒழிஞ்சு அவங்களுக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் சாப்பாடு கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்ததெல்லாம் உங்களுடைய வேர்வை வந்து போய் மண்ணில் படுற மாதிரி அவ்வளோ வேலை பார்த்து வாங்கியிருக்கீங்க. அப்போது ஒரு 100 சொட்டு வேர்வை போச்சுனாக்கி நீ 200 சென்ட்டுக்கு வழி பண்ண வேண்டியதுதான். நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, 5000 ரூபா தான் இருக்குது, அதுக்கு ஆகிற மாதிரி ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கல, என்ன ஒரு தீமில் பில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்ஐஐஸ் அதாவது ஃபாரினர்ஸ் வந்து பலதும் அனலைஸ் பண்ணி சரி ஓகே இந்த ஸ்டாக்ஸில் எதுவும் வாங்கி பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பங்குகள் கொஞ்சம் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தீமில் நம்ம வந்து ஒரு 3 ஸ்டாக் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நல்லா டிவிடன் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். அவனுடைய கடன் அப்படின்றது வந்து மிகவும் குறைவான கடனாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஃபாரினர்ஸ் எவ்வளவு தூரம் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஜூன் குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெறும் 4% இந்த அவங்களுடைய ஹோல்டிங்கை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உயர்த்தியிருக்காங்க. எதுக்கு உயர்த்தியிருக்காங்க? ஒருவேளை இந்த ஸ்டாக் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிடுமோ. இப்போ இந்த வருஷத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 56% இறங்கியிருக்கா, ஆல்மோஸ்ட் 50 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்கா, இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கா இர்கான் இன்டர்நேஷ்னல். இங்கிருந்து மறுபடியும் ஏறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது யாருக்கு தெரியாது. பட் ஃபாரினர்ஸ் வந்து நம்பிக்கையா சரி ஓகே இந்த இர்கான் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் வாங்கி வச்சு பார்க்கலாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்டிங்ல அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ யாராவது ஒரு 100 ரூபாய்க்கு குறைவான ஷேர் ஓரளவுக்கு மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஷேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது எஃப்ஐஐ ஹோல்டிங் இன்க்ரீஸ் தீம்ல வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்ரீ டிக்விஜய் சிமெண்ட். இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, 4.92% இருக்குது. இவனுக்கு கடன் பார்த்தா ஒரு வெங்காயம் கிடையாது, கடனே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கம்பெனி ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணல, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதை வந்து ஒரு 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், 5 மடங்கு 10 மடங்கு அந்த மாதிரி பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்ற கம்பெனி அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ மார்ச் குவார்ட்டர் அல்லது அதுக்கு முந்தின குவார்ட்டரில் ஃபாரினர்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்த்தா பெருசாக இல்லை. டபக்குனு இப்போ ஜூன் மாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3% அவங்களுடைய ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து சார்ட் எப்படி இருக்குது, சார்ட் பேட்டர்ன் வந்து ஒரு 5 இயர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவனு சாதாரணமாக இல்லை, 15 ரூபா இருந்தவன் ஆல்ரெடி 80 ரூபா அப்படின்றது வந்திருக்கான். பட் சமீபத்தினுடைய ஹையே இதுக்கு முன்னாடியெல்லாம் 100 ரூபா வந்தவன் தான். ஸோ இப்போ 80 ரூபா ரேஞ்சில் இருக்கான். கடைசியாக நம்ம பார்க்குறது வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. அவனுமே வந்து ஓரளவுக்கு டிவிடன் டீல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பெட்டராக கொடுத்துருக்கான். ஆனால் கடன் ஏன் அதிகமாக இருக்குன்னா, அது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அவன் வேலையை அடுத்தவங்ககிட்ட கடனுக்கு வாங்கிட்டு வேறு யாருக்காவது கடனுக்கு கொடுக்குறதா, அதனால் இதில் டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது பார்க்கறது பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. யாரும் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை வெளியே கடன் கொடுறது இல்லை, அவ்வளோ விவரமாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபாரினர்ஸுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் தெருக்கி விடலாமா அப்படின்ற மாதிரி 1.96% அப்படின்ற மார்ச் குவார்ட்டரில் ஜூன் குவார்ட்டரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு கன்சிடரபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் இவனுடைய சார்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, இவன் ஆல்ரெடி இவனும் பணத்தை வந்து இந்த வருஷத்துலேயே டபுள் பண்ணிட்டான். ஏப்ரல் மாதமெல்லாம் பார்க்கும்போது 20 ரூபா இருந்தவன் 45 ரூபா வரைக்கும் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். பட் இருந்தாலும் இவன் லாங் டேர்மில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவனுடைய ரேட் இன்னும் வரல. இவன்லாம் ஏற்கனவே 60 ரூபா இருந்தவன் தான், அதுக்கப்புறம் அவன் வந்து கீழே 14 ரூபாய்க்கு சீப்பாக கிடந்து மறுபடியும் அங்கேருந்து இப்போ பிக்கப் ஆகி வந்திருக்கான். ஸோ இவனுடைய பழைய ரேட் ஒரு 60 ரூபா ரேஞ்ச் வந்தால் கூட ஒரு நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு நண்பர் வந்து 600,000 வச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப எல்லா பங்குகளும் மேலே ஏற மாதிரி இருக்கும், ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய வழி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, நீங்கள் மொத்தமாக ஒரு 600,000 கொண்டு வரீங்களா, அதில் சப்போஸ் இன்கேஸ் துரதிருஷ்டவசமாக நஷ்டமாகற மாதிரி இருந்தாக்கா மொத்த பணமும் யாராவது நஷ்டமாகற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மொத்த அக்கௌண்ட்டில் ஒரு 30% மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வச்சுக்கணும். ஸோ 600,000 என்றைக்காவது 1.5 லட்சமாக குறையும் போதே உசாராயணும், ஓ இந்த ஸ்ட்ராட் நம்ம வச்சு ப்ளே பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் சரி மார்க்கெட்டும் சரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, பேசாமல் கொஞ்சம் நேரம் நிறுத்திடுறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு மொத்த அக்கௌண்ட்டுக்கு 1.5 லட்சம் ரூபா லாஸ் ஆகும்போது நிறுத்திடணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேட் அப்படின்னு எடுக்கிறீங்க,
இந்த 600,000 ஒரே ட்ரேட்ல எடுக்கலாம் அல்லது ஒவ்வொரு லட்சமா பிரிச்சு போட்டு 6 கம்பெனி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த ஒரு ட்ரேடுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு 2% மேல ஸ்டாப் லாஸ் அப்படின்றது போகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு 100,000 ரூபாய் எடுத்தீங்கன்னாக்கா அதுல ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 2,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் வைக்கணும். இது போன்ற மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தா போதும். ஒரு 60% 70% உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சக்சஸா இருந்தாவே நெட்டா வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நண்பர் கேட்கிறார், ஷேர் மார்க்கெட் இப்போ சந்தோஷமா மேலே 20,000 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒருவேளை பிஜேபி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் மார்க்கெட் கும்பப்பாடுமா இல்லை மேலே போகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. இதுக்கு முன்னாடி இப்படி தான் ட்ரம்ப் வந்து தோத்துட்டா அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டே கீழே போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட எலெக்ஷன் அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்னா 2020 நவம்பர் சமயத்தில் வந்தது. ஸோ இப்போ அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த ஷேர் மார்க்கெட் மேலே தான் போனால், அதுக்கப்புறம் கீழே வந்தால் இப்போ மறுபடியும் மேலே போயிருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் கீழே வருதோ அப்பெல்லாம் நம்ம காத்து கிடக்கணும். 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நம்மளுக்கு ஒரு 5,000 பாயிண்டே அல்லது ஒரு 10,000 பாயிண்டோ இறங்கும் நிஃப்டியில், 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இறங்கும். ஸோ அப்போ நம்ம காத்து கிடக்கணும். அப்போ 2024 எலெக்ஷன்னால நம்மளுக்கு கீழே வருதுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அப்போ எப்படி பார்க்கணும், அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா சும்மா சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு தாங்க நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஆள், நம்ம ஆள் அல்லது நம்மளுக்கு பிடிச்ச கட்சின்னு யாராவது போய் ஆட்சியில் இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன, நம்ம வீதியில் தேனாரும் பாலாரும் ஓடுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அது நடந்துருச்சா உடனே ரோட்லெல்லாம் போய் இறங்கி பாருங்க, தேனாரும் பாலாரும் ஓடுதா? அப்படி இல்லை. இப்போ நம்ம ஒரு கம்பெனிலே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம், உங்கள் கம்பெனி தூக்கி செங்குத்தாக நிறுத்திட்டு தாங்க எங்களுக்கு வேறு வேலை அப்படிம்பாங்க. ஸோ வர்றதுக்காக ஏதாவது ஒன்று பேசுறது தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்சால் இருந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணம் தானே ஒழிஞ்சு நம்மளுக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஷேர் மார்க்கெட்டில் வருது அப்படின்ற மாதிரிலாம் எது இல்லை, பயப்பட வேணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் மறுபடி என்ன ஆகும், மறுபடி மேல் நோக்கி போகிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு அமையும். அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணுறப்போ சொல்கிறோம், எங்க ஒரு சொட்டு கண்ணீராமல் நாங்கள் காப்பாத்துறங்க, தயவுசெய்து பொண்ணு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பண்ணாத அழிச்சாட்டியும் இல்லை. அது மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்தால் நம்மளுக்கு என்னங்க, மார்க்கெட் இறங்குச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 1 கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை வாங்குறோம். இதே கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருந்துச்சு வச்சிங்களேன், அது இன்னுமே நம்மளுக்கு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இன்னும் நம்ம வந்து அடுத்தது 20,000 பாயிண்ட் வந்துருச்சு மார்க்கெட்டு. அப்போ ஸ்டேபிள் கவர்மெண்ட் இதே கவர்மெண்ட் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் மேல் நோக்கி போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்போ 30,000 35,000 கூட நிஃப்டி போகலாம். ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மெஜாரிட்டியாக வந்துட்டால் பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட் வேணாலும் வரட்டும், ஆனால் கடைசிக்கு நம்மளுக்கு வந்து எது வேணாலும் மெஜாரிட்டியாக வரணும். ஒரு 10 சீட்டு 15 சீட்டு வச்சிருக்கிறவங்கெல்லாம் போய் கவர்மெண்ட்டை டிசைட் பண்ணுற மாதிரி வருதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனையாகலாம். திடீர்னு நாங்கள் 10 வீட்டை வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு வேணால் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க வச்சுங்க, யாராக இருக்கட்டும், காங்கிரஸில் அமையிட்டோம் அல்லது பிஜேபியில் அமையிட்டோம், பட் யாராக அமைஞ்சதுக்கப்புறமும் நீ நான் சொல்கிறபடி கேட்கலின்னா 10 சீட்டை வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி விடுஞ்செந்திரிச்சு பார்க்கல. நம்மளுக்கு டெய்லி நியூஸ் வருது, மாதம் ஒருக்கா நியூஸ் விட்றானுங்க, அந்த பார்ட்டி வாபஸ் வாங்குற மாதிரி தெரியுது, இந்த பார்ட்டி வாபஸ் வாங்குற மாதிரி தெரியுதுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு போந்துக்கிட்டு கும்பா பாட்டு பாடிட்டு போக வேண்டியதான். நண்பர் ஒருத்தர் ஒரு அருமையான தகவல் வந்து பரிமாறி இருக்காரு. ILNFS இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய டிவிடன் வந்து நியர்லி 10% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த ILNFS இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ்ல வந்து என்ன ஒரு பிரச்சனைனா டிவிடன்லாம் நல்லா தான் இருக்கு, கடனும் கிடையாது தான். பட் அவனுடைய சேல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கறோம், அவனுடைய சேல்ஸ் அவனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னாக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி விட குறைஞ்சிக்கிட்டே வர்றான். திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் இன்னுமே குறைஞ்சிட்டு போயிட்டே என்ன பண்ணுறது, அவனால் அப்புறம் கடைசிக்கு டிவிடெண்ட் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது டிவிடெண்ட் ஈல்டு நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் அவனுடைய கடந்த 10 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, ஊருக்கே திருவிழாவாக இருக்குது, பல பேர்த்துக்கு ஷேர் உச்சத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நண்பர் பாவம், யூபிஎல் அப்படின்ற ஷேர் இத்தனைக்கு அது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே இருக்குது, ஆனால் அவன் தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்கான், என்னுடைய விலை 640 அப்படின்றாப்புல. ஒரு வகையில் அவருக்கு பிரச்சனை இல்லை தான், ஏன்னா இப்போ பார்த்தோம்னா யூபிஎல்னுடைய விலை வந்து 625 இருக்கான், பெருசாக இறங்கலை. இதே அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி வாங்கியிருந்தார்னா உச்சாணி கும்பில் வாங்கியிருந்திருப்பாரு, நல்ல வேலை அவர் பெருசாக மேலே போய் வாங்கலை. இப்போ அவர் வாங்கியிருக்க ரேட்டும் லோ, 52-week low அப்படின்றது ஒன்றா தான் இருக்குது. பெரும்பாலான சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்கு 52-week low வந்து விழுந்தான்னா அங்கிருந்து ஒரு 20%க்குள்ளேயே அப்படியே ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இவருக்கு அந்த மாதிரி ஏதாவது நல்லபடிக்கு நடந்ததுன்னா ஒரு மகிழ்ச்சி தான்.
ஹாத்வே கேபிள் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதுக்கு முன்னாடி 55 ரூபாய்க்கு மேலே இருந்த ஷேர் கீழே வந்து இப்போ 15 ரூபா சமயத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன், ஒரு சின்ன பிரேக் அவுட் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த கம்பெனியில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா, இதனுடைய இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் என்னதான் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல இவன் ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்குறானா. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கம்பெனி சம்பாதிக்கிறதுலேருந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறானாவே அது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏமாற்றம் இல்லாத கம்பெனி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ டிவிடெண்ட் அப்படின்றது எதுவும் இல்லை. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு கடன் இல்லாத கம்பெனி. இந்த கடன் இல்லாத கம்பெனியில் வந்து இன்வெஸ்டர்ஸும் ஃபாரினர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. பிஎன்எல் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, ஒரு டேர்ன் அரவுண்ட் நடந்திருக்கா. கும்பா பாடி கீழே படுத்து கிடக்கின்ற கம்பெனி திடீர்னு மேல் நோக்கி வரும்பொழுது அவனுக்கு ஃபண்டமெண்டலி ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னா, இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவே இருந்து கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக திரும்பியிருக்கான். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்குறோம். அவனுடைய சேல்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, அவனுடைய மார்ஜின் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கொஞ்சம் லாபகரமாக கம்பெனி நிறுத்தி வச்சிருக்கான். அப்படிங்கும்பொழுது ஒரு நேச்சுரலாக இந்த கம்பெனிக்கு மேபி கொஞ்சம் சப்போர்ட் வரலாம். பாவம் அவர் வந்து கொஞ்சம் நஷ்டத்தில் இருக்கார். ஸோ இந்த நியூஸ் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்து ஒரு 10-20% மேலே லாபம் கிடைக்க வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.